யூடியூப் நேயர் கற்பக பிரசன்ன வேணுகோபால், கற்பக பிரசன்ன வேணுகோபால் யூடியூப் நேயர், குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஒரு ஜாதகருக்கு ராஜ யோகாதிபதி அல்லது லக்ன அதிபதி நல்ல நிலையில் இருந்து தசா நடத்தும் போது தசாநாதனுக்கு புக்திநாதர்கள் பலர் 6, 8, 12 மறைந்திருந்தால் அந்த தசா ஜாதகருக்கு பயனற்ற ஒன்றாக அமைந்து விடுமா, அல்லது அது 2ம் பட்சம் தானா? இது வந்து இந்த 6, 8, 12 பற்றி சொல்லியிருக்கிறேன் சுருக்கமாக. கற்பக பிரசன்ன வேணுகோபால், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு நல்ல தசா ராஜயோக தசாவாக இருக்கட்டும், லக்னாதிபதி தசாவாக இருக்கட்டும், 5, 9 தசாவாக இருக்கட்டும், இந்த தசாவுக்கு எல்லாருமே, அதாவது புக்திநாதர்கள், ஒரு புக்திநாதர்கள் 7 பேர் இருக்கிறாங்க, 8 பேர் இருக்கிறாங்க, அந்த புக்திநாதர்களில் ஒரு 3, 4 பேரோ 5, 6 பேரோ தசாநாதனுக்கு 6, 8, 5 அந்த தசை பயனற்று போய்விடுமா? நிச்சயமாக பயனற்று போய்விடும். இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விதி. 6, 8 வரக்கூடாது, 12 கூட 3ம் பட்சம் தான், 3, 12 இடங்கள் 3ம் பட்சம் தான். 6, 8 சஷ்ட அஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, சஷ்டாஷ்டம் அப்படிங்கிற நினைப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து வேத ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸான ஒன்று. வேத ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த சஷ்டாஷ்டகம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் 6, 8 வரக்கூடாது. ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது கூட 6 குடையவன் 8 இருக்கிறார், 8 குடையவன் 6 இருக்கிறார், அப்படி இப்படின்னு 6, 8 வந்துட்டாலே ப்ரெடிக்ஷனில் ஏதோ மைனஸ் இருக்குது, இது இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மனிதனுக்கு ஒரு தகாத செயல் அல்லது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறதுன்ற அர்த்தம். தசாநாதன் 8 இருந்தாலும், தசாநாதனுக்கு புக்திநாதன் 8 இருந்தாலும், தசாநாதன் 6 இருந்தாலும், அவருக்கு 8 இருந்தாலும், எங்கே சுற்றி எங்கே வரும்போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணும்போது 6, 8 வந்துடுதா, அந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருக்கணும், நெகட்டிவ் நடக்கப்போகுதுன்னு அர்த்தம். 6, 8 வந்துட்டாலே அந்த மனிதனுக்கு நெகட்டிவ் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு செவ்வாய் தசை இருக்குது, அதிலே கீழே கொடுத்துருக்குறீங்க சிம்ம லக்ன ஜாதகருக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் தசை நடக்கும்போது, அப்படி ஒரு நல்ல யோகர்களுடைய ஜாதகத்தில், அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நல்ல யோக ஜாதகத்தில் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த கேந்திரங்கள் திரிகோணங்களை இதைத்தான் இதுக்கு தான் சொல்கிறோம். ஒரு நண்பர்கள்னால் என்ன, சுக்கிரனும் சனியும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பாங்க. அந்த அவர்களுடைய எதிரிகள் யார், சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு, இந்த 4 பேரும் அவர்களுக்குள்ள கேந்திர கோணங்களாக இருப்பாங்க. இது வந்து ஒரு முதல் தரமான ஜாதகம். ஜாதகம்னு வந்துட்டாலே 6, 8, 12 வரவே கூடாது. 6, 8, 12 கூட 3ம் பட்சம் தான், 6, 8 வரக்கூடாது. அப்படி 6, 8 வரும்போது அதில் உள்ள அதில் அதுக்குள்ளே சுபத்துவம் வந்துடணும். சப்போஸ் குரு 8 இருக்கிறாரா, அப்போ 8ம் இடம் சுபத்துவமாகிறது. அப்போ அந்த 8ம் இடத்தின் சுபத்துவ விஷயங்களானால் வெளிநாடு எதிர்பாராத இஷ்டம். 6ம் இடத்தில் குரு இருக்கிறாரா, 6ம் இடத்தின் சுபத்துவமானால் அடிமை வேலை தொழில் பார்க்க மாட்டார், அடிமை வேலை தான் செய்வார், அதுலேயும் கொஞ்சம் சம்பாதிப்பார். இப்படி தான் நீங்கள் வரணும். எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு நிலையில் வேத ஜோதிடத்தில் 6, 8 வந்து விட்டாலே 12, 3ம் இடம், 12ம் இடம் அந்த பாவகத்திற்கு 12ம் இடத்தில் போய் மறையும் போது அந்த பாவக பலனை செய்ய மாட்டார். ஆனால் 6ம் இடம்ன்றது 8ம் இடம்ன்றது அதிகமான சாதகமற்ற பலன்களை, கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே எப்படி இருந்தாலும் தசாநாதனுக்கு புக்திநாதன் 6, 8 இருக்கும்போது அந்த தசை அந்த புக்தி பலன் தராது. அந்த தசை பலன் தரும் அந்த புக்திக்கு. அதாவது ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாது. ஒரு வண்டி எழுதிட்டு போகிறோம், ஒரு ஆள் மட்டும் வண்டி எழுதிட்டு போக முடியாது. ஒரு ஆள் வண்டி இழுக்கிற வண்டியாக இருந்தாலும் பின்னாடி ஒருத்தர் மேட்டில் இருந்து தள்ளினா தான் வந்து அந்த வண்டி உங்களுக்கு நகரும். ஆக தசையின் தசாநாதன் தன்னுடைய செயல்களை செய்வதற்கு புக்திநாதனின் தயவு தேவை. ஆனால் தசாநாதன் தான் கேப்டன், வண்டியை முன்னாடி இழுத்துட்டு போகிறவர். அப்போ அந்த வண்டியை முன்னாடி இழுத்துட்டு போகிறதுக்கான துணை, தள்ளுவதற்கான அமைப்பு பின்னாடி தசாநாதன் செய்கிறார். 6, 8 வரும்போது அந்த செயல் தடைப்படும். சரி, இந்த 6, 8 பரிகாரம் என்ன, இது நிவர்த்தி என்ன, அதை ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தேன். சரி, சஷ்டாஷ்டகமாக அமைந்தாலும் அந்த சஷ்டாஷ்டக நிலையில் நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை ஒரு தடவை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய ஜாதகத்தில் சொல்லியிருந்த மாதிரி ஞாபகம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய ஜாதகத்தில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி தசாநாதனும் புக்திநாதனும் 6, 8 இருக்கின்ற நிலையில் புக்திநாதன் ஆட்சி உச்சமாக இருந்தால் அதற்கு நிவர்த்தி. இது ஒரு பாயிண்ட். அப்போ வந்து புக்திநாதனுடைய அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டாஷ்டகம், ஒரு விஷயத்தை கணிக்கிறீங்க, திருமணம் நடக்குமா இல்லையா, சஷ்டாஷ்டகமாக இருந்தால் நடக்காது, நடக்கக்கூடாதுன்னு வந்துடணும். சரி, அது அப்படி நடக்குதான்னு பாருங்கள், நடந்துருச்சு, அவர் இங்கே ஆட்சியாக இருப்பார். சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது, அந்த செயல் நடக்காது, அந்த தசா புக்தி அமைப்புகளில் புக்திகள் நன்றாக இருக்காது,
புக்தி கண்டிப்பாக நன்றாக இருக்காது. சரி, அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான நிவர்த்தி இதுதான். இந்த 6, 8, 12 எங்கே தான் வருதோ, எந்த இடத்துல நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ, அந்த கால்குலேட் பண்ணுற அத்தனை செயல்களும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. ஆகவே இந்த சஷ்டாஷ்டகத்தை மட்டும், இன்னொன்று தசாபக்தி அமைப்புகளோட இப்போ இந்த ப்ரீமியம் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். தசாபக்தி அமைப்புகள் எப்படி வருது, ஏன் எது வருது, என்ன வருது, நிறைய பேருக்கு இந்த அவயோக திசைகளில் கூட என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அருள் அணின்னு சொல்லப்படக்கூடிய குருவின் லக்னங்களான, அருள் அணின்னு சொல்லப்படக்கூடிய குருவின் லக்னங்களான மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் சனி புதன் திசைகள் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரி, அப்படி வந்துருச்சுன்னா அந்த 3, 6, 10, 11 நட்பு நிலைகளில் இருக்கணும்னு சொல்லுவேன். எல்லோருக்கும் எல்லா அமைப்புகளும் கிடைச்சி விடுறதில்லை. அந்த எல்லா அமைப்புகளும் எப்படி இருந்தாலும் இந்த அதிநட்பு ஸ்தானத்தில் தசாநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும்னா, என்னுடைய சுபத்துவ கோட்பாட்டுக்கு நீங்கள் வந்துடணும். ஒரு தசை நல்ல பலன்களை செய்ய வேண்டுமா, அந்த தசாநாதன் ராகுவுடன் சேரக்கூடாது, சனியுடன் சேரக்கூடாது. சரி, சனியே இருக்கிறார், சனி ராகுவோட சேரக்கூடாது. சரி, சனி ராகு இருவரும் இணைந்து விட்டார்கள், அந்த திசை அவ்வளவுதானா, அதற்கடுத்து அந்த நிவர்த்தி என்னன்னு பார்க்கணும். அவர்கள் இருவருக்கும் குறு பார்வை இருக்கிறதா, சுக்கர தொடர்பு இருக்கிறதா, அல்லது எதிரே பௌர்ணமி சந்திரன் இருந்து பார்க்கிறாரா, அல்லது அங்கேயே பௌர்ணமி சந்திரன், குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் இணைந்து இருக்கிறாரா. இந்த சுபத்துவத்துக்கு வந்துட்டீங்கன்னா தசாபக்தியை துல்லியமாக சொல்ல முடியும். எத்தனை விஷயமா இருந்தாலும் சரி, நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ விஷயத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த தசாபக்தி விஷயங்களில் 100% துல்லியமான பலன் சொல்ல முடியும். ஏற்கனவே தசாபக்திகளில் ஜெயித்தவங்க தோத்தவங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். தசாநாதன் செவ்வாய் சனி ராகுவோடு இணைந்திருப்பார். ராகுவோடு அதிக பாபத்துவ நிலையில் பகை வீட்டில், உதாரணமாக சிம்மத்தில் சனி ராகு இருந்து அந்த சனி ராகுவோடு குறு தொடர்பு இல்லாமல் குறு பார்க்காமல் இருக்கிறவருக்கு சிம்ம தனுசு இது ராகுதசையோ சனிதசையோ நடக்கும்போது பெரிய பயங்கர பிரச்சனைகள் இருக்கும். ஜெயித்தவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவர் பாபராக இருந்தாலும் சனிதசையாக இருந்தாலும் அந்த சனி குருவோடு இணைந்திருப்பார், அல்லது குருவின் பார்வையில் இருப்பார், அந்த குரு பங்கம் இல்லாமல் இருப்பார், சுக்கரனோடு சேர்ந்திருப்பார், வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும். இந்த குரு சுக்கர புதன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் இருந்து அந்த திசை நடக்கும்போது நிச்சயமாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை அந்த திசையில், இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து தான் அந்த அவயோக திசையெல்லாம் வருது. இந்த மாதிரி திசையில் எட்டாம் அவருக்கு புக்திநாதன் எட்டாம் வீட்லேயோ 6ஆம் வீட்லேயோ இருக்கும்போது அந்த புக்திநாதனுடைய அமைப்பில் மட்டும் நல்லவைகள் நடக்க, இதுதான் வந்து அதுக்குள்ளே இருக்கிற உண்மை சூட்சுமம். அந்த புக்திநாதன் சனிதச புதன் புக்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம், சனிக்கு புதன் 6, 8 இருக்கிறார், அந்த புதன் புக்தி மட்டும் நன்றாக இருக்காது. அடுத்து கேது புக்தி ஆரம்பிக்குது, அந்த கேதுவும் அப்படி தான் இருக்கிறார், அதுவும் கண்டினியூ பண்ணோம். சுக்கரன் வந்து சனிக்கு கேந்திரத்தில் வந்து விட்டார், மறுபடியும் அந்த சனிதசையோட நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த சுக்கர புக்தியில். திருப்பி சூரியன் வந்து சனியோடய சேர்ந்திருக்கிறார். இப்போ சூரியன் சனியோடய சேர்ந்திருக்கிறார்னா நீங்கள் வேற என்ன பண்ணணும், இந்த அமைப்புகளுக்குள்ள இப்போ சூரியனும் சனியும் சேர்ந்தே இருந்த திசை நடத்துது, ஏற்கனவே அந்த திசையை நல்ல பலன்களை செஞ்சுருக்காது. எப்படின்னா பகைவர்கள் 2 பேர் இங்கே வந்து சனி பாபத்துவம் அடைந்து வருகிறார், சூரியனுக்கும் அவருக்கும் ஆகாது. எந்த ஒரு கிரக உறவுகளை தான் நான் வந்து புரிஞ்சுக்கோங்க, அதை மனித உணர்வுகளாக புரிஞ்சுக்கோங்க, அப்படி அப்போ தான் தசா பலன்கள் கூட்டு சேர்க்கை பலன்கள் தெரியும்னு சொன்னதற்கான காரணம் இதுதான். இப்போ இதே திசையில் சனி திசையே சூரியனோட சேர்ந்துருந்தால் நன்றாக இருக்காது, ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஜென்ம பகை. அப்போ சனி வந்து தன்னுடைய இயல்பான விஷயங்களை அங்கே சூரியனோடு இழப்பார், சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது ஒரு பதற்ற நிலையில் இருப்பார், உணர்வுகளாக சொல்கிறதா இருந்தால். அப்போ பதற்ற நிலையில் ஒரு ஜென்ம விரோதியோடு இருக்கின்ற கிரகம் அது அந்த லக்னத்திற்கு யோகத்தை தருவதாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யாது. இப்போ இப்படியே இந்த தசாபக்தி ஒரு நாள் வந்து இந்த தசாபக்தி அமைப்புகளை கூட நான் வந்து லைவில் வந்து அடுத்தடுத்து காம்பினேஷன்ஸாக கூட சொல்ல ஆரம்பிக்கிறேன். காம்பினேஷன்ஸ்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த 6-8 காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். எப்போது ஒரு தசா நல்ல பலன்களை செய்யும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நண்பர்களோடு சுபத்துவமாக நல்ல நிலையில் இருக்கின்ற சாதகமற்ற கிரகம் கூட கெடுதல் பண்ணாது. சுபத்துவ சூட்சம வலுக்கு முன்னாடி லக்னத்தை கூட 2வது அமைப்பாக வச்சுக்கலாம். உங்களுக்கு குருதசை நல்ல பலன்களே செய்யாது, ரிஷப லக்னத்திற்கு நல்ல பலன்களே செய்யாத குருதசை இல்லை அப்படின்னு வச்சுக்குவோம். அதுவாக இருந்தாலும் அதுவே குரு உச்சம், ரிஷப லக்னத்துக்கு குரு உச்சம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவேன். உச்சம் ஆயிட்டார், அங்கேயே உச்சமாகி சுக்கரனோடு இருக்கிறான்னு வச்சுக்குவோம். சுக்கரன் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி அவரும் உச்சம், மூணில் குரு உச்சமாக இருக்கிறாரு, லக்னத்திலேயே வந்து ரிஷப லக்னத்துக்கு சந்திரன் வந்து வளர்பிறையாகி உச்சமாக இருக்கிறாரு.
குரு சுக்கர புதன் மூன்று பேருமே வந்து கடகத்திலே இருக்கிறாங்க. இப்போ குருதசை நடக்க போகுது, குருதசை கெடுதல்களை செய்யுமா? நிச்சயமாக கெடுதல்களை செய்யாது. ஏன்னா அங்கே குரு சுபத்துவமாக இருக்கிறார், லக்னாதிபதி கூட இருக்கிறார். சுபத்துவ அமைப்பில் இருக்கின்ற அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் கெடுபலன்களை தராது. சரி, இதே குரு அங்கே மூன்றில் உச்சமாக இருக்கிறார், கேதுவிற்கு பதிலாக கேளயோகத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக ராகுவுடன் இருக்கிறார், கெடுபலன்களை தருவார். அங்கே ராகுவோட சேர்ந்திருக்கிறார். சனி ராஜயோகாதிபதியானாலும் சனி கூட இருக்கிறார், கெடுபலன்களை தருவார். அவருடைய நல்ல விஷயங்களை இழந்து அங்கே பாபத்துவம் அடைகிறார். அங்கே சனி கூட இருக்கும்போது ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியான கூட தானே இருக்கிறார். ஆம், ராஜயோகாதிபதியுடன் இருந்தாலும் அந்த ஆதிபத்திய நல்ல விஷயங்களை தந்து காரகத்துவ விஷயங்களை கெடுப்பார். அப்படியே உள்ள தசாபதிக்குள்ள நுணுக்கமாக உள்ளே வந்து விட வேண்டும். எப்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் சேரும் பொழுது அது பாவ கிரகமா அது நல்ல கிரகமா அது எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்க நம்ம அதை நம் மனித இதைத்தான் நான் சொல்றேன், கிரக உறவுகளை புரிந்து கொண்டு அதை மனித உணர்வுகளாக மாற்றிக்கொள்ளும் போது கிரக சேர்க்கை என்ன செய்யும், அந்த சேர்க்கையினால் வருகின்ற தசாபக்தி பலன்களையும் தெளிவாகவே சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி ரிஷப லக்னத்திற்கு குரு வரக்கூடாது தான், குரு தசை வரக்கூடாது, குரு வலுக்கக்கூடாது. சரி, அங்கே அவர் உச்சமாகி விட்டார், குரு சுப கிரகம், அங்கே சுக்கரனோடு இணைந்து விட்டார், அங்கே புதனோடு இணைந்துட்டார். அப்போ சுபர்களுடன் சேர்ந்த புதன் சுபராக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று பேருமே அங்கே சுபராவாங்க. கூடுதலாக இவர்களுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வளர்பிறை சந்திரனாகி லக்னத்திலேயே உச்சமாக இருக்கிறார். குருதசை மிக நல்ல பலன்களை செய்யும், குருதசை உயரத்திற்கே கொண்டு போய் வைக்கும், பெரிய அளவில் கொண்டு போய் வைக்கும். ஏன்னா மிகுந்த சுபத்துவம் அங்கே இருக்கிறது. தன்னுடைய நண்பர்களுடன் இணையாமல் தன்னுடைய எதிரியோட இணைஞ்சு, சரி இந்த இடத்துல என்ன மைனஸ் இருக்கும், ஆதிபத்திய விஷயங்கள் அடிபடும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள்ல ரொம்ப குழப்பம் இருக்கு, அதை கூட இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார்னா, கேந்திராதிபத்திய தோஷம் எப்போது செயல்படும், அது கூட இந்த பிரீமியம் வீடியோல சொன்ன சப்ஜெக்ட் தான். கேந்திராதிபத்திய தோஷம் எப்போது செயல்படும், மாரக பாதகாதிபத்தியம் எப்போது செயல்படும்னு கேட்டார். இப்போ இந்த ஆதிபத்திய தோஷம் அதிபதி தோஷம் ரெண்டும் வேற வேற. ஆதிபத்திய தோஷம் எப்போது செயல்படும், அதிபதி இது அதுக்கு என்ன பதில், அந்த அந்த பிரீமியம் வீடியோ இதுதான், அதை இப்போ நான் சொல்கிறேன். ஆதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், அதிபதி தோஷம் தசையில் மட்டும் செயல்படும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அது இப்போ பிரீமியம் வீடியோவில் சொன்ன பாயிண்ட்டு. இந்த ஆதிபத்திய தோஷம்ன்றது என்ன, கேந்திராதிபத்திய தோஷம், அதற்கு உதாரணமாக அதில் ஜெயலலிதா ஜாதகம் சொல்லப்பட்டது. இப்போ ஜெயலலிதா ஜாதகத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள குரு, அதாவது மறுபடியும் சொல்கிறேன் புரியுதா பாருங்கள், ஆதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், அதிபதி தோஷம் அதாவது காரக தோஷம் அந்த தசையில் மட்டும்தான் செயல்படும். இப்போ உதாரணமாக ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தில் கேந்திர ஆதிபத்தியம் உள்ள குரு என்ன பண்ணார், கேந்திரா ஆதிபத்தியம் உள்ள குரு 60 வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரி குருதசை வந்தது, 60 வயசு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த பாதக அதிபதி செயல்படலை, பாதகாதிபதி செயல்படலை. ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுக்க கேந்திராதிபதியாக அவர் செயல்பட்டார், அதாவது அந்த அம்மாவுக்கு குடும்பம் அமையவில்லை. 7ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருந்த குரு அங்கே அவருடைய இளம் வயதிலிருந்து அந்திம காலம் வரைக்கும் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்தார், கேந்திர அதிபதி தோஷத்தை செய்யலை, கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்தார். ஒரு ஆதிபத்திய தோஷம் என்கிறது உங்களுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். அதிபதி தோஷம் காரக தோஷம்ன்றது அந்த தசாபக்தி வந்தால்தான் நடக்கும். இதே குருதசை வரலனா ஜெயலலிதாவுக்கு அந்த பாதகாதிபதி வேலை செஞ்சிருக்க மாட்டார், குருதசை இல்லை இல்லாமல் வேறு அமைப்புகளில் மரணமோ பாதகமோ இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஆக அந்த குருவின் தசை வரும்போது அவர் அந்த பாதகாதிபதியாக அவருடைய ஆயுளை பறித்தார். இது நிறைய பேர் கேட்குறீங்க, இதை இப்போ புரிஞ்சுக்கங்க. கேந்திராதிபத்திய தோஷத்திற்குள்ள விளைவு ஒரு 4ஆம் இடத்துல ஒரே ஒருத்தருக்கு கூட சொல்லியிருந்தேன், மிதுனத்தில் தனித்த புதன், மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் தனித்த புதன் இருந்தால் அவர் புத்திசாலி இல்லை, அவர் படிக்கவே இல்லை, படிப்பறிவே இல்லாதவர், இது போன்ற ஒரு ஜாதகங்கள் கூட இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் அதுக்குள்ளே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், என்னுடைய மகன் வந்து மிக நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். எல்லா வகையிலும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. தனித்த புதன்றது அந்த புதனை எதிரே இருந்து சந்திரன் பார்த்தா அது கேந்திராதிபத்திய தோஷம் அடிவிட்டு போயிடும். எல்லா நிலையில நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு விதியில் மட்டுமே உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் பொருத்தி பார்த்து விடக்கூடாது.
எல்லா நடைகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன் ஏற்படும். கேந்திராதிபத்திய தோஷமும் வந்துட்டால் தனித்து வேறு எவருடைய பார்வையுமின்றி மிகுந்த சுபத்துவமாக உள்ள கேந்திர கிரகங்களில் முதன்மையான கிரகம் இவர் குரு, இரண்டாவது முதன்மையான கிரகம் புதன், மூன்றாவது முதன்மையான கிரகம் சுக்கிரன், நான்காவது முதன்மையான கிரகம் வளர்பிறை சந்திரன். இந்த கேந்திராதிபத்திய தோஷத்திலே வருஷம் மாறுது பாருங்க. அதாவது சுபருடைய வருஷம் குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் அப்படின்றத கேந்திராதிபத்திய தோஷத்தில் குரு புதன் வளர்பிறை இது சுக்கிரன் அதுக்கப்புறம் தான் வளர்பிறை சந்திரன் வரும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் இரண்டு கிரகங்கள் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாகிற ரெண்டு கிரகம் குருவும் புதனும் தான். ஒரு கேந்திரத்துக்கு தான் சுக்கிரனும் சந்திரனும் வருவாங்க. ஆகவே கேந்திராதிபத்திய தோஷம் என்பது வாழ்நாள் முழுக்க செயல்படுகின்ற ஒன்றாகவும் பாதக மாரக அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற காரக விஷயங்கள் அந்த நேரத்தில் தசை வந்தால் மட்டுமே செயல்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும். நேரம் கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த லைவ் கூட இசைக்கிற வர்றேன்.